இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு எல்லாமே சரியா அமையணும், அப்படி இருந்தா மட்டும் தான் நான் பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அட் நோ பாயிண்ட் யோர் பிசினஸ் வில் பி பர்ஃபெக்ட். ஒரே மத்தியானத்தில் ஒரு வசூல்ராஜ் MBBS மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப்பை நாங்கள் ரெடி பண்ணோம். அன்னைக்கு ஒரு ஈவினிங் அந்த கிளைண்ட் வராங்க, ப்ராஜெக்டை பேசுகிறாங்க, சைன் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறது, டெசிசிவ்னஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு கனவோடையும் ஆசையோடையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு கனவோடு ஆரம்பிச்சது தான் எங்க பிஸ்னஸ். இன்னைக்கு அந்த கனவு நிஜமாகி நாங்கள் அதில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ண இந்த 6 முக்கியமான விஷயங்கள் தான் காரணம். நாங்கள் 2 lakhs ஒரு இன்டீரியர் ப்ராஜெக்ட் ஆஃபீஸே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2 crores ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இந்த 6 விஷயங்கள் தான் காரணம். முக்கியமாக இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியா போல பிளாட்ஃபார்மில் எங்கள் நாலேஜை ஷேர் பண்ணது மூலயமா எங்கள் பிஸ்னஸ் ரொம்பவே க்ரோ ஆச்சு. ஹாய், என்னோடய பேர் ஸ்வாதி, நான் ஒரு ஆர்கிடெக்ட், என்னோட ஹஸ்பண்டும் ஒரு ஆர்கிடெக்ட். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபர்ம் பேர் தான் ரிஃப்ளெக்ஷன் மேட்டர்ஸ். இது ஒரு ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன் கொடுத்துட்ருக்க ஒரு கம்பெனி. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே என் வாழ்க்கையோட திருப்பு முனையாக மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம்னு கூட சொல்லலாம். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு தீராத எண்ணங்கள் இருக்கணும், ஹங்கர் ஃபார் கோல்ஸ். நாங்கள் எங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்களுக்கு 22 வயசு தான் இருக்கும். அந்த டைமில் சுமார் ஒரு 6 மாதம் நிறைய சண்டேஸ் அண்ட் லீவ் டேஸ் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் எங்கள் ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அந்த வயசுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களையுமே நாங்கள் இழந்தோம். ஏன்னா அந்த லீவ் டேஸில் தான் எங்கள் கிளைண்ட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க, எனக்கு ஒரு கிளைண்ட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வயசுக்கும் இந்த அனுபவத்துக்கும் இப்போ நீ ஆரம்பிக்கிறது தப்புனும், இது சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அது எதையுமே பொருட்படுத்தலை, ஏன்னா எங்களுக்கு அந்த இலக்கு மட்டும்தான் பெருசாக தெரிஞ்சுது. எனக்கு அந்த இலக்கு அடையிறதுக்கான வழி என்னமோ தெரியாது, அதை வழி நடத்துறதுக்கும் யாரும் இல்லை, பட் அதை அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் இருந்தது. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் இலக்கில் ரொம்ப உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் நம்பி நடக்க ஆரம்பித்தோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தனியாக பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு பார்ட்னரோட பண்ண போகிறீங்களான்றத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பார்ட்னரோட பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பார்ட்னர் யாராக வேணா இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஒரு கணவரும் மனைவியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த உறவு முறைகளுக்கெல்லாம் எல்லை இருக்குது. இந்த எல்லையெல்லாம் தாண்டினது தான் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லவா, நிறைய பேர் இதை பற்றி பேசுறதில்ல, நியர்லி 70% ஆஃப் த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே பார்ட்னர்ஷிப் ஃபெயிலியர்னால தான். அதனால் உங்கள் பார்ட்னரை ரொம்பவே கவனமாக தேர்ந்தெடுங்க. எங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பென் ஸ்டூடெண்ட், என்னோடய பார்ட்னர் வந்து ஒரு மிடில் பென் ஸ்டூடெண்ட். அவர் கடந்து வந்த பாதை வேறு, நான் கடந்து வந்த பாதை வேறு. அவருக்குன்னு சில ஸ்ட்ரென்த் இருந்தது, எனக்குன்னு சில ஸ்ட்ரென்த் இருந்தது. அவருக்குன்னு சில வீக்னஸ் இருந்தது, எனக்குன்னு சில வீக்னஸ் இருந்தது. இது ரெண்டுமே சம அளவில் நாங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டதால் மட்டும்தான் எங்கள் பிஸ்னஸை நல்லா கொண்டு போக முடிஞ்சுது. அண்ட் நாங்கள் ரெண்டு பேருமே காலேஜில் தான் சந்தித்தோம். ரெண்டு பேரோட எண்ணங்களும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. நானும் சரி அவரும் சரி, முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நம்மளோட செலவை நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா எங்கள் காலேஜ் லைஃப்பில் எங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆர்கிடெக்சர்ன்றது 5 இயர்ஸ் கோர்ஸ், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்பவே செலவு கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ அப்போ நாங்கள் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, என்னடா நம்ம இன்னமும் ஃபேமிலிக்கு ஒரு பேர்டன் கொடுத்துட்டு இருக்கோமே, கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ 4th இயரில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய பில்டர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம். ஸோ இது மூலயமா வர சின்ன சின்ன வருமானத்தை வச்சு எங்களுக்கான செலவை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இந்த ஃப்ரீலான்சிங் பண்ணதுக்கு மூலயமா என்னை பற்றியும் என் பார்ட்னர் பற்றியுமே ஒரு நல்ல புரிதலும் கிடச்சிது. அட் தி சேம் டைம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் கிடச்சிது. நீங்கள் கணவர் மனைவியாக சேர்ந்து தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க வலிகளும் தியாகங்களும் பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை. ஒரு மனைவி ஒரு பெண்ணாக இருக்கா அப்படின்னா அவள் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஆணை விட ரொம்பவே அதிகம்.
இப்போ ஆஃபீஸில் வேலை பிஸ்னஸ்னு வரப்போ ஒரு மனைவியும் கணவனும் எந்த அளவுக்கு சமமாக ஈக்குவலாக வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி வீடுன்னு வரப்போ வீடு சார்ந்த வேலைகளையும் ரெண்டு பேரும் சமமாக வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இல்லை இது பெண்ணுக்கான வேலைகள், பெண் தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே முடியாது. மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, காலை நிர்ணயப்படுத்தி திட்டமிடுதல், செட் யோர் டைம் லைன்ஸ் அண்ட் ட்ராக் யுவர் கோல்ஸ். நீங்க ஒரு இலக்கை அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை பகுதி பகுதியா பிரிச்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன், அடுத்த வாரம் என்ன பண்ண போறேன் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்றது அப்படின்றது வந்து நீங்க ஒரு டேப்லையோ இல்ல போன்லயோ நோட் பண்றது கிடையாது, ஒரு பென்னை எடுத்து நீங்க பேப்பர்ல எழுதுற அப்பதான் அது உங்க வாழ்க்கையிலயும் சரி மனசுலயும் சரி பதியும். ஏன்னா நானே அதை தப்பு பண்ணியிருக்கேன். இது எழுத எழுத என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்க எங்க பிசினஸ பத்தி இன்னும் தெளிவா புரிய ஆரம்பிச்சது. அண்ட் எங்கள் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதை ஆரம்பிக்கிறப்போ எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, 5 வருஷம் கோர்ஸில் பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ப்ரெஷர். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அப்போ வீட்டில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, என்னால் என்ன பண்ண முடியுன்றதை நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அதை ஒரு பெரிய சவாலாகவே எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு வருஷத்தில் நான் பண்ண விஷயம் என்னென்னா, ஆரம்பத்தில் எல்லாத்தையுமே நான் எழுத ஆரம்பிப்பேன். நாளைக்கு என்ன பண்ணுறோம், அடுத்த வாரம் என்ன பண்ணுறோம், நேற்று என்ன நடந்தது அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு எழுதுவோம். எழுத எழுத எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நாங்கள் ஒரு படி ஏறுறப்போ ரெண்டு படி இறங்குற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்றத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சரி செய்ய ஆரம்பித்தோம். இப்படி நாங்கள் எழுத எழுத நாங்கள் ஏறுறது அதிகமாச்சு, இறங்கிறது கம்மியாச்சு. இன்னைக்கு வரைக்குமே நானும் சரி என்னோட ஹஸ்பண்டும் சரி அந்த எழுதுகிற பழக்கத்தை விடவே இல்லை. இதனால எங்களுக்கு நிறைய நம்பிக்கையும் கிடைச்சது, எங்களுக்கு ஒரு திருப்தியும் கிடைச்சது. நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு எல்லாமே சரியா அமையணும், அப்படி இருந்தா மட்டும் தான் நான் பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அட் நோ பாயிண்ட் யுவர் பிசினஸ் வில் பி பெர்ஃபெக்ட். ஏன்னா ஒரு சமயமும் உங்க பிசினஸ் க்ரோ ஆயிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட லைஃப்ல நடந்தது என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப அருமையா டான்ஸ் ஆடுவாரு. அவருக்கு ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது என்னன்னா, என் பாடி ஸ்ட்ரக்சரை நான் முதல்ல ரெடி பண்ணணும், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கணும், எடிட்டிங் கற்றுக்கணும், மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு இன்னி வரைக்குமே சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன், நாங்களே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்குன்னு ஒரு ஆர்கிடெக்ட் கிடையாது, ஒரு அக்கௌண்டன்ட் கிடையாது, சைட் சூப்பர்வைசர் கிடையாது, ஏன் ஆஃபீஸே கிடையாது. இதெல்லாம் நான் அன்றைக்கி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி வந்து பேசியிருந்திருக்கவே முடியாது. நாங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக முதலீடு பண்ணது என்ன தெரியுமா, எங்களோட நேரம் தான். நேரத்தை விட ஒரு பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. அதனால தான் என்னால் சின்ன வயசுலேயே நிறைய விஷயத்த சாதிக்க முடிஞ்சுது. இன்னைக்கு எல்லாருமே எடுத்த உடனே லெவல் 25 போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா, நிறைய வாட்டி லெவல் 1 அப்படி இல்லைன்னா லெவல் 0 கூட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆர்கிடெக்ட்ஸு எனக்கு ஸ்கோப் இருக்கிற ப்ராஜெக்ட் இருந்தால் தான் நான் பண்ணுவேன், யங் ஆர்கிடெக்ட்ஸ் எஸ்பெஷலி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன், எங்களுக்கே ஆரம்ப கட்ட காலத்தில் எங்களுக்கு வந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான், ரொம்பவே வேல்யூ கம்மியாக இருக்கிற ப்ராஜெக்ட் தான் வந்தது. நான் இதெல்லாம் அன்றைக்கி உட்காந்து யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து எனக்கு கிடைச்ச அனுபவமும் சரி, அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களும் சரி, கண்டிப்பாக எனக்கு கிடைச்சே இருந்திருக்காது. இப்படி நாங்கள் படிப்படியாக தான் முன்னேறி இந்த லெவலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். உங்ககிட்ட சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆரம்பத்தில் ஆஃபீஸே கிடையாது. நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு, டைரக்டா ஒரு கிளையண்ட் எங்களுக்கு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க இது வரைக்கும் ஒர்க் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் பில்டர்ஸ்க்கு தான். ஆனா டைரக்ட் கிளையண்ட் ஒரு நாள் எங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்க ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, உங்க ஆபீஸ்க்கு வரலாமா, லொகேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த டைம்ல எங்களுக்கு அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், லைக் ஒரு 2-3 கிரவுண்ட்ஸ் இருக்கும். அந்த டைம்ல ஒரு ஃப்ரெஷர் ஆர்கிடெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஸோ எனக்கு அந்த சந்தோஷத்துலேயும் பதட்டத்துலேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். உடனே நான் என் பார்ட்னர் கால் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, உங்கள் அப்பா கிட்ட ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டோரேஜ் ரூமை வேணால் நம்ம ரெடி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்றைக்கி மதியமே கிளம்பி போயிட்டு எங்ககிட்ட இது வரைக்கும் நாங்கள் பண்ண எல்லா ஒர்க்ஸை பிரிண்ட் எடுத்து ஸ்டோர் ரூமை கிளியர் பண்ணி எங்கள் எல்லா ஒர்க்ஸை வாலில் ஷீட்டில் உட்கார ஒட்ட ஆரம்பிச்சுட்டு ஒரு ஃபோல்டபிள் டேபிளை போட்டு சேரை போட்டு ஒரே மத்தியானத்தில் ஒரு வசூல்ராஜா MBBS மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப்பை நாங்கள் ரெடி பண்ணோம். அன்னைக்கு ஒரு ஈவினிங் அந்த கிளைண்ட் வராங்க, ப்ராஜெக்டை பேசுகிறாங்க, சைன் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. என்னடா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே, அந்த டைமில் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே கிடச்சிது. அந்த சமயம் தான் நாங்கள் யோசித்தோம், ரிஃப்ளெக்ஷன் மேட்டர்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னென்னா,
சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கிறது. டெசிசிவ்னஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த முதல் ப்ராஜெக்ட் அதிகமாக அந்த வேல்யூ இருக்கிற ப்ராஜெக்ட் வந்ததால் தான் நாங்கள் ரிஃப்ளெக்ஷன் மேட்டர்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு முடிவு பண்ணோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிக்க முக்கியமாக இருந்த அந்த ப்ராஜெக்டே போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்தோம். அந்த நேரம்னு பார்த்து தான் நான் எம்ஆர்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதோடைய ரிசல்ட்ஸ் வருது. டாப் ஸ்கோரில் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருச்சு. ஒரு பக்கம் வீட்டிலேருந்து ப்ரெஷர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, இன்னொரு பக்கம் ரிஃப்ளெக்ஷன் மேட்டர் ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா போச்சு இப்போ டவுன் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் எம்ஆர்க் இதில் ஆல்ரெடி ஒரு சிலபஸ் இருக்குது, 2 வருஷம் வீட்டிலேருந்து தப்பிச்சிடலாம் கல்யாணத்துலேருந்து அப்படின்னு இங்கே ஒரு கிளாரிட்டி இருக்குது. இந்த பக்கம் ரிஃப்ளெக்ஷன் மேட்டர்ஸில் ஒரு கிளாரிட்டியே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குழப்பத்தில் நான் என் பார்ட்னருக்கு கால் பண்ணி கேட்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, இந்த எம்ஆர்க் உன்னை எந்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுமோ அதை விட ஒரு படி மேலேயே ரிஃப்ளெக்ஷன் மேட்டர்ஸ் கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. என்னமோ தெரியல, எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப உறுதியாக பட்டுச்சு. அடுத்த நாள் காலைல நான் ஏஞ்சி அந்த எம்ஆர்க் ஆஃபர் லெட்டரை கேன்சல் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி ஆஃபீஸ் போயிட்டேன். எப்படி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்லாம் தெரியாது, ஆனால் பண்ணலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன். அந்த நாள் என் வாழ்க்கையோட ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அன்னைக்கு நான் அந்த நேரத்தில் சரியான முடிவு எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி வந்து பேசின்னு இருக்கவே முடியாது. இப்படி ஒரு ஒரு சமயமும் வாழ்க்கை உங்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் சரியான முடிவு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. கடைசியான 6வது விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எந்த சவாலையும் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் சில கிளைண்ட்ஸ் ரொம்பவே ரூடாக இருந்திருக்காங்க என்கிட்ட. நிறைய வாட்டி நான் அழுதுருக்கேன், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு நான் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் லாஸ் ஆகலாம், ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து பேமெண்ட் வராது, நினச்ச நேரத்தில் ஒரு ப்ராஜெக்டை முடிக்க முடியாது, இப்படி நிறைய ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எவ்ரி டே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னதான் உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே டீம் இருந்தாலும் இதிலிருந்து வரப்போகிற பாராட்டுகளும் சரி, இதிலேருந்து வரப்போகிற விளைவுகளும் சரி, நீங்கள் தான் சந்திக்கணும். இதை சந்திக்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி வச்சுக்கணும். நான் ஒரு பெண்ணாக இந்த தொழில் பண்ணப்போ சுற்றி இருந்தவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொன்னது என்னென்னா, கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இது எல்லா பெண்ணும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செவருன்னு கூட சொல்லலாம். அது வந்து நம்மளை இந்த பக்கமும் போக விடாது, அந்த பக்கமும் போக விடாது. நம்ம வாழ்க்கையில் அந்த நேரத்தில் நம்ம ரொம்பவே பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணணும். நம்ம பிஸ்னஸ்ஸா இல்லை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதா. நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா அந்த சமயத்தில் நான் அந்த எம்ஆர்க் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டிலேருந்து தப்பிச்சிருக்கலாம் கல்யாணத்துலேருந்து. ஆனால் நான் அதை ஒரு சவாலாக மேற்கொண்டு நான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் நான் முடிவு பண்ணது தான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ரொம்பவே உதவி இருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வீடோட சப்போர்ட்டும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வரப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட அன்பாகவும் பொலைட்டாகவும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆரம்பத்தில் எங்கள் பேரண்ட்ஸே இதுக்கு சப்போர்ட் பண்ணல, அப்புறம் போக போக அவங்களே இதை நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கோம் தெரிஞ்சதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆஃப்டர் 8 இயர்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் நானும் என்னோட பார்ட்னரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ். இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் ஸ்டார்ட் நவ், பிகாஸ் நவ் ஆர் நெவர். நாளைக்கு நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நாளைக்குன்றது என்றைக்குமே வராது. இன்றைக்கி உங்ககிட்ட இருக்க இந்த எனர்ஜி அண்ட் ஃப்ரெஷ் ஐடியாஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போடுங்க. இந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பண்ணாத, இது தப்பு, இது சரி அப்படின்னு மற்றவங்க நம்ம மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம என்றைக்குமே வாழ முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கடின உழைப்பையும் நம்பிக்கையும் விட்டுறவே விட்டுறாதீங்க. வெற்றின்றது ஒரு நாள் உங்களை தேடி வரும். என்னோட இந்த வாழ்க்கை கதையை இன்னைக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜோஷ் டாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.